Hi friends, good morning. It's Monday morning. நேத்து நைட்டே நான் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். கவுண்டர் டாப் மேலே இருக்கிற ஆனியன் பேஸ்கெட்டையும் நான் நேற்று நைட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஸோ அதை இன்றைக்கி வந்து நம்ம திருப்பியும் அசம்பிள் பண்ணி அதில் வெஜிடேபிள்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இன்றைக்கி மார்னிங் ஆஸ் யூஷுவல் நான் லஞ்ச் பாக்ஸுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லஞ்ச் வந்து ஒன்லி ஃபார் அகில் அண்ட் லக்கி. எனக்கு வந்து ஓட்ஸ் காலி ஆயிடுச்சு, அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ திருப்பி இதை அசம்பிள் பண்ணி ஆனியன்ஸ் அப்புறம் பொட்டேட்டோ இந்த மாதிரி காய் இந்த பூண்டெல்லாம் இதிலே வச்சிருவேன் நான். எவ்ரி வீக் வந்து இதை நம்ம வந்து வாஷ் பண்ணலைன்னா கேஸ் ஸ்டவுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அந்த பிசுப்பு எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் பட்டு எல்லாமே ஒரு மாதிரி டட்டியாக ஆகிடுது. வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை வந்து டிஅசம்பிள் பண்ணி திருப்பியும் அசம்பிள் பண்ணிக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். எனக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து வெஜிடேபிள்ஸ் அந்த ஆனியன்ஸ் எல்லாமே வந்து கீழே தான் வச்சிட்ருந்தேன். பட் திருப்பியும் ஏதாவது தண்ணி ஏதாவது சொட்டு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிட்டு இருந்தது, அதனால தான் திருப்பி இந்த ஸ்டாண்டை தூக்கி மேலே வச்சுட்டேன் கவுண்டர் டாப் மேலே. ஸோ இன்றைக்கி பேக் டு ஸ்கூல் டே ஒன் மண்டேல. திருப்பி இந்த வீக்கெல்லாம் எப்படி போகும்னே தெரியாது, கடகடன்னு போயிடும். மறுபடியும் பார்த்தா சண்டே ஆஸ் யூஷுவல். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஸ்கூலில் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, நான் சீக்கிரமாக போகணும் மண்டேன்றதுனால. அதுவும் இல்லாமல் எங்களோட கொலிக் ஒருத்தவங்க வேறு இன்றைக்கி வந்து ஆப்சண்ட், ஸோ லீவ் எடுத்திருக்காங்க, அதனால் நான் வந்து சீக்கிரமாக போகணும். ஆனியன்ஸும் காலி அடித்து இன்றைக்கி ஈவினிங் முடிஞ்சால் வந்து ஷாப்பிங் போயிட்டு கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும். நான் இந்த மாதிரி பூண்டெல்லாம் சின்னதாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவேன், எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், தேவை இல்லாமல். ஸோ வந்து அந்த லாஸ்ட்டில் தள்ளி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு. இங்கே ரைஸும் பாயில் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து சிம்பிள் மெனு தான், இட்லி வச்சாச்சு. உங்களுக்கு சவுச்சோ கூட்டு, சவுச்சோ தெரியுமா? சவுச்சோ கூட்டு தான் இன்றைக்கி நான் வந்து வைக்க போகிறேன். சில பேருக்கு வந்து சவுச்சோன்னா தெரியாது, சீமா வெங்காயம் என்ன தான் தெரியுது. ஸோ நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே வந்து துவரம்பருப்பும் வந்து அந்த சிறுபருப்பும் ரெண்டும் சேர்த்து வந்து ஊற வச்சுட்டேன். பருப்பு நான் எப்போவுமே ஊற போட்டு தான் செய்வேன், அதனால் சீக்கிரமாக பாயில் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி தோணும். நான் ஏற்கனவே இங்கே சவுச்சோவையும் டொமேட்டோஸையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், இதில் வேறு எதுவுமே போட்டுக்க தேவையில்லை. வேணுன்றவங்க சில டைமில் வந்து க்ரீன் சில்லிஸும் ஆனியன்ஸ் இந்த டைமில் போட்டுக்கலாம். பட் நான் வந்து ஆனியன்ஸும் க்ரீன் சில்லிஸும் போடாமல் தான் பாயில் பண்ணியிருக்கேன். அப்புறமா நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிப்பேன். ஸோ இட்லியும் ரெடி ஆகிடுச்சி. இட்லி வச்சு கொடுத்துட்டோன்னா தம்பி வந்து சாப்பிட்டு கிளம்பிடுவான். ஆக்சுவலாக எனக்கு சட்னி தான் அரைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணேன், பட் தம்பி வந்து எனக்கு பொடி சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொன்னான், அதனால தான் வந்து இட்லி பொடியும் வச்சு கொடுத்துட்டேன். இந்த இட்லி பொடி கூட அம்மா தான் செஞ்சு கொடுத்தாங்க. அம்மா வந்து பொடியெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க, இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி. இட்லி பொடியே இல்லை, ரெண்டு மூணு வகை செய்வாங்க, சூப்பராக இருக்கும் எல்லாமே. ஒரு நாளைக்கு நான் என்னைக்காவது அம்மாவை வந்து அதை செய்ய சொல்லி அந்த ரெசிபியை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா கைப்பக்குவம் எனக்கு சுத்தமாக வராது, நானும் செய்வேன் பட் அந்த அளவுக்கு அந்த பக்குவம் வந்து வராது. இது அம்மா செஞ்ச இட்லி பொடி தான். கொஞ்சமாக நெய் ஊற்றி தம்பிக்கு கொடுத்துட்டோன்னா சாப்பிட்டு கிளம்பிடுவான். இந்த பக்கம் மக்ரோன்ஸ் இருந்தது, நான் பார்த்துக்கவே இல்லை, அதனால் மக்ரோன்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த தாமரை விதைகளோட சீட்ஸோட இதுவாக, இது வந்து சாப்பிட்டா டயட்டுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. ஆமாம், நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ஒரு பேக் வந்து நான் ரிலையன்ஸில் வாங்கிட்டு வந்தேன். இது கொஞ்சோண்டு சாப்பிட்டாவே நம்மளுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்குது. ஸோ அதனால இன்னொரு ஹாஃப் பேக்கெட் இருந்தது, அதில் கொஞ்சம் இவ்வளோதாங்க. இது வந்து நானும் லக்கி எடுத்துகிட்டு போகிறோம். இது நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டா கூட போதும், உங்களுக்கு சுத்தமாக பசியே இருக்க மாட்டேன் அன்றைக்கி ஃபுல்லாக. ஸோ அதனால நான் கொஞ்சமாக நெய் ஊற்றி உப்பு காரத்தூள் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இது நீங்கள் வந்து சரியாக ஃப்ரை ஆகலைன்னா நச்சுக்கு நச்சுக்குன்னு இருக்கும், டேஸ்ட்டே இருக்காது. அஃப்கோர்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கூட டேஸ்ட் இருக்காது, உங்களுக்கு அந்த தாமரை விதை அந்த இது அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரை ஆகிடுச்சின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் இதை எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா டப்புன்னு உடையும், அந்த கிறிஸ்பினஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், இது வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆகிடுச்சின்னு சொல்லி. இது பாருங்கள் இந்த மாதிரி.
கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்ம சூடாக உடைக்கும் போது. ஸோ அதை எடுத்து கொட்டிக்கிட்டு அதே பேனில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கூட்டு அந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். கருணக்கிழங்கு வறுவல் இல்லை இந்த மாதிரி பொட்டேட்டோ வாழைக்காய் இது சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் பருப்பு வெந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கணும். தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் இது மூணும் அரைச்சி ஊற்றிக்கணும். உங்களுக்கு நல்ல முத்தின தேங்காவாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம தாளிப்பையும் இதிலே கொட்டிட்டு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி சால்ட் ஆட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் பாயில் பண்ண விடணும் இந்த தேங்காவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். உங்களுக்கு இந்த இதுவே திக்னஸ்ஸே போதும்னு நினச்சாலும் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். காரக்குழம்புக்கெல்லாம் இந்த திக்னஸில் தொட்டு சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து லிக்விடைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பக்கம் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இது நல்லா சூடு ஆற விட்டுடலாம், இல்லைன்னா அப்படியே சூட்டோடு போட்டோம்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் பசங்க சாப்பிடும்போது. பார்த்திங்களா எனக்கு தேவையான அந்த கொஞ்சம் குழம்பு மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த பக்கம் நம்ம பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணலாம். பொட்டேட்டோ வந்து நீங்கள் எந்த ஃபார்மில் பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொட்டேட்டோ ப்ளஸ் சிக்கன் இது ரெண்டு வந்து சமையலே தெரியாதவங்க கூட பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே ரொம்ப நல்லா டேஸ்டியாக பண்ணக்கூடிய ரெண்டே ரெண்டு ஐட்டம் என்னடானா பொட்டேட்டோவும் சிக்கன். யார் பண்ணாலும் நல்லா வருங்க. சும்மா அப்படி போட்டு பெரட்டினா கூட நல்லா வரும் உங்களுக்கு பொட்டேட்டோ. ஸோ இதை வந்து நம்ம சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கூட்டு வந்து ஊறுறதுக்குள்ளே நம்ம இருக்கிற வெசல்ஸையும் வாஷ் பண்ணிட்டோன்னா ஈவினிங் வந்து நம்மளுக்கு ஒர்க் லோடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்களா அந்த கூட்டு வந்து நல்ல சாதம் இழுத்துக்கிட்டு கட்டி ஆயிடுச்சு. இதில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் அந்த கூட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது பசங்க ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பொட்டேட்டோவும் பேக் பண்ணிட்டோன்னா ஸோ அவ்வளோ தான் நம்ம கிளம்ப வேண்டியதான். எப்போவுமே பொரியல் வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கணும், ஏன்னா பசங்களாம் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனால. அதுவும் வந்து இந்த பொட்டேட்டோ இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் பசங்க நிறைய ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வைப்பேன். இங்கே இருக்கிற ஆந்திராவில் வந்து இங்கே இருக்கிற அவங்க இந்த மாதிரி ஃப்ரைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இங்கே ரொம்ப டீப் ஃப்ரை எண்ணெயில் போட்டு வறுத்துறது அந்த மாதிரி தான் நிறைய பண்ணுறாங்க. நம்மளை மாதிரி ஷாலோ ஃப்ரை இந்த மாதிரி வறுவல் எல்லாம் பண்ண மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு தெரியவும் இல்லை. கருணக்கிழங்கு வறுக்கிறதுக்கு தெரியலன்னா பார்த்துக்கோங்களேன். இங்கே இருக்கிறவங்களுக்கு கருணக்கிழங்கு சேப்பக்கிழங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய ஷாப்ஸில் கிடைக்காது. அது கேட்டோன்னா அது யாரும் இங்கே வாங்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்படிலாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாமா, நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அதை அப்படின்லாம் கேட்பாங்க. என்ன கருணக்கிழங்கு மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க, சேப்பக்கிழங்கு மட்டும் வாங்கி புல்ஸ் வைப்பாங்க. ஸோ கருணக்கிழங்கு வந்து சுத்தம் யாருமே தொட மாட்டாங்க. பட் எனக்கு கருணக்கிழங்கு ஃப்ரைனா சூப்பராக பிடிக்கும், பசங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து லக்கியோட ஸ்கூலில் கருணக்கிழங்கு நான் வறுத்து கொடுத்தனுச்சுன்னா அந்த ஃப்ளோரில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் ஒவ்வொரு பீஸ் எடுத்துப்பாங்க, நிறைய வறுத்து கொடுத்தனுப்பணும். அகில் ஆல்ரெடி ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ லக்கியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். இவங்க கிளம்புனதுக்கப்புறம் நானும் போய் ரெடி ஆகி கிளம்பணும். என்னோடய வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாவ் எ நைஸ் டே. சி யூ. பை பை இன் தி நெக்ஸ்ட் வ்ளாக்.